இந்த சாரி நல்லா இருக்காங்க. இது ஒரு மாதிரி ஒரு சில்கிஷ் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல். இது ஆக்சுவலி நானே பண்ணேன். இந்த சாரி எங்கள் அம்மாவோட பழைய மிஷின் இருக்குது. ஸோ அதில் வந்து இது ஒரு மெட்டீரியல் வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஒரு காப்பர் டிஷ்யூ, இது ஒன்று வாங்கினேன். இந்த பாருங்கள், வச்சு இந்த மாதிரி இந்த மெட்டீரியலில் இப்படி நான் ஸ்டிச் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? ஸோ ஐ ஜஸ்ட் லவ் திஸ் கலர். சும்மா வீட்டில் போர் அடிக்கும் போது அழகாக இருக்குல்ல? வணக்கங்க, நான் உங்கள் சீதா பேசுகிறேன். வெல்கம் டு சீதாஸ் ப்ரீஸ். எங்கள் கிச்சனில் இன்றைக்கி சமையல் வந்து மட்டன், மார்க்கண்டம், லிவர் இதெல்லாம் போட்ட ஒரு சூப் ஒன்று, அப்புறம் காஞ்ச எறா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ணால் ஒரு சூப்பர் காம்பினேஷன். இதுதான் எங்கள் கிச்சனில் இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாமா? வாங்க, இங்கே பாருங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் கிலோ இருக்குது. மட்டன், லிவர் எல்லாமே இருக்குது, போன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பில்லை, கரம் மசாலா, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டிடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த காஞ்ச எறா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலேசியாவிலேருந்து கொடுத்து அமிச்சாங்கங்க இது. ஸோ இது கொஞ்சம் கூட மண் இருக்காது, ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணோம்னா. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 கத்திரிக்காய் வச்சுருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க, இப்போ நம்ம மட்டன் சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கோல்ட் ப்ரெஸ் எல் ஆயில், கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன். கொஞ்சமாக கருகப்பில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் விசில் போட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மசாலாலாம் அந்த சூப்பில் நல்லா இறங்கி டேஸ்டியாக இருக்கும். சில பேர் வந்து சூப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கூட தாளிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி பண்ணுறது பெட்டராக இருக்கும். சூப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் தக்காளி போட்டு கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டு இடித்து போடுறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இந்த மட்டன் இதை ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போடலாம், ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, தோரம் பருப்பு, அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 4 விசில் வச்சுட்டா சூப்பாபா சூப்பு ரெடி. வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. ஓகே, மூடிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டவ்வில் மாற்றி வச்சுக்கலாம். இதை இங்கே வந்து நம்ம எஸ் அவங்க பாட்டுக்கு விசில் வரட்டும், நம்ம வந்து எறாவும் கத்திரிக்காய் ஃப்ரையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ், இதுவும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு காம்பினேஷன் ரைஸில் சாப்பிட்டா, இல்லை இது வந்து சப்பாத்தியில் கூட வச்சு சாப்பிட்லாம், ரைஸில் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த கத்திரிக்காய் அண்ட் எறா வெரி வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எறா கத்திரிக்காய் ஃப்ரைக்கு கோல்ட் ப்ரெஸ்ட் எல் ஆயில் கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சது ஒரு 2 வெங்காயம் போல் அண்ட் ஒரு 2 பச்சை மிளகாய். வதங்கிடுச்சு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், மிளகா பொடி. ரொம்ப குட்டி ஸ்பூன் தானே. தக்காளி போட்டுக்கலாம், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். எறா ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இறால உப்பு ஆல்ரெடி இருக்கும், ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக தான் போட்டேன், போதும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு சிம்மில் வச்சோன்னா அது அதுலேயே வெந்துடும். 5 மினிட்ஸ் போதும், வெந்துடும். எறா கத்திரிக்காய் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் இல்லை, சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் பெப்பர் போட்டுக்கலாம். அண்ட் இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். தட்ஸ் இட், சூப் இஸ் ரெடி. கொஞ்சம் கூட இப்போ தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எஸ், இந்த அளவுக்கு இருந்தால் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தால் இறக்கிட வேண்டியதுதாங்க. உப்பு பார்க்கலாமா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சே பூ மாதிரி. ஒரு கொதி வந்துருச்சுங்க, இறக்கிடலாம் நம்ம. தட்ஸ் இட், நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் தால் ஆட் பண்ணது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சூப்புக்கு. மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு, எரா கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சோயம்மி அதில் வந்து அந்த தால் போட்டதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, வெரி டேஸ்டி. நம்ம இப்போ இந்த அதை டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர்ங்க, அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ஃப்ரை. எக்ஸலண்ட். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி லன்ச் எங்களுக்கு இதுதான் சாப்பிட போகிறோம். சரியா? சீயுங்க. பாய் பாய் பாய்.